ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டார்க் பேட்சஸ் வந்துருக்கும். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா நீஸ் அண்ட் எல்போஸ் கிட்டலாம் நல்லா டார்க் பேட்சஸ் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூப்பர் இன்க்ரீடியன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ட்டுன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து எப்படி பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். போய் ஷாப்பில் போய் வாங்குவாங்க. ஸோ அது இல்லைங்க, நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்க. இந்த ஆரஞ்சு பீல் பவுடரை வந்து நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணலாங்க. ஸோ இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான பால், ரா மில்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கையில் வந்து தடவும் போது இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த கருப்பு நீங்கி நம்ம ஸ்கின் கலருக்கு வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு பால் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் வந்து ரொம்பவே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. ஸோ நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ். நம்ம ஸ்கின்னில் அந்த டார்க் பேட்சஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வந்து இந்த ஆரஞ்சு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. ஸோ வந்து நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃபைன் பேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இந்த ஃபைன் பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்ரீமை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கை முட்டியில் கால் முட்டியில் வந்து நீங்கள் வந்து தடவும் போது அந்த டார்க்னஸ் வந்து மாறி உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து நல்லாவே தெரியுங்க. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு 15 மினிட்ஸ் கழித்து நல்லா வந்து ஒரு சில் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வீக்லி வந்து நீங்கள் வந்து 4 டேஸ் 5 டேஸ் வந்து இதை வந்து பேக் வந்து நீங்கள் வந்து கையில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்பவே அமேசிங் ரிசல்ட் கொடுக்குங்க. ஸோ கண்டினியூஸாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.